பல நாடு பல பொருளாதாரத்தில் வந்து ரஷ்யா மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இது வரைக்கும் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்குள்ள போர் கிட்டத்தட்ட 10வது நாள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஒரு 4 மேஜரான விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, முதல்ல வந்து ரஷ்யா மேலே வந்து பல நாடுகள் பல பொருளாதார தடை போட்டாங்கல்ல, அந்த பொருளாதார தடையால் ரஷ்யாவோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீழ்ந்திருக்குது, அவங்களோட 1 ரூபாயோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2வது விஷயம் என்னென்னா, உக்ரைன் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உக்ரைன் மேலே எந்த விமானம் பறக்கக்கூடாது அப்படின்னு நேட்டோ நாடுகள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்க கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். 3வது விஷயம் என்னென்னா, ஸ்விம்மிங் கிரௌண்ட் இருக்குது உக்ரைனில், அங்கே வந்து இந்தியன் மாணவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். 4வது விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உக்ரைன்லேருந்து வெளில போயிருப்பாங்களா அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். உக்ரைனுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஆப்ஸ் தடை பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய கம்பெனிஸ் அதாவது ஆப்பிள் இதுமாரி கம்பெனிலாம் தடை பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த 4 விஷயத்தையும் மேஜராக பார்க்க போகிறோம். வாங்க வரிசையாக பார்த்துக்கிட்டு போவோம். முதல் விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உக்ரைனுக்குள்ளேருந்து இது வரைக்கும் வெளில போனவங்க, இந்த 10 நாளாக வெளில போனவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வெளில போயிருக்காங்க. என்னடா சொல்கிற 12 லட்சம் பேராக வெளில போனாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்த போலந்து ஹங்கேரி இதுமாரி நாட்டு வழியாக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மட்டுமே 66,224 பேர் உக்ரைன் நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. என்னடா சொல்கிற, ஏன் இவங்கெல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இது எங்கள் நாடு, ரஷ்யா வந்து உள்ளே வந்திருக்காங்க, நாங்கள் வந்து எதிர்த்து சண்டை போட போகிறோம் அப்படின்னு அந்த 66,224 பேரும் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ரஷ்யா தரப்பில் இருந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதாவது தற்காலிகமாக போரை நிறுத்தி வைக்கிறோம், அதாவது 2 இடத்துல, அந்த 2 இடத்துலேருந்து மக்கள்லாம் வெளில போகணும். அது 2 இடம் என்னென்னா, மரியப்போல், வேல்னவாக்கா, இந்த 2 இடத்துலேருந்து மக்கள் வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக. மரியப்போல்லேருந்து மக்கள் வெளில போயிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்து உக்ரைன் தரப்புலேருந்து சில குற்றச்சாட்டு வச்சாங்க. அது என்னென்னா, மரியப்போல்லேருந்து மக்கள் வெளில போகும்போது குண்டு சத்தம்லாம் கேட்டதாகவும், அதனால் திட்டமிடப்பட்ட மக்களை வெளில கொண்டு போக முடியல, அதனால் அங்கேயே பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ரஷ்யா வந்து சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. மரியப்போல்லேருந்து சரியாக ஒரு 600 கிலோமீட்டர் தலைவில் வந்து ஸ்விம்மிங் கிரௌண்ட் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் கிரௌண்ட்லேருந்து இந்தியன் மாணவர்கள் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறாங்க. அது என்னென்னா, போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10வது நாள் ஆகுது. இன்றைக்கி வந்து ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 இடத்துல போர் நிறுத்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம், இனிமேல் நாங்கள் காத்திருக்க போகிறல, நாங்கள் எல்லையை நோக்கி போக போகிறோம், எங்கள் உயிரை பணைய வச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களில் யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்தால் அது அரசாங்கமும் இந்தியன் தூதரகம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏதாவது ஆபத்து வந்தது அப்படின்னா கங்கா மிஷன் டோட்டலாக ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சுமிய பல்கலைக்கழக மாணவர்களோட கடைசி வீடியோ. அது மாதிரி இல்லாமல் கடைசி வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எங்களுக்காக வேண்டிங்க, நாங்கள் எங்கள் சொந்த முயற்சியில் நகர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாங்க முக்கியமான விஷயத்துக்கே வரும். அது என்னென்னா, பல நாடு பொருளாதார தடை போட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் ரஷ்யாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்ல. என்ன தாண்டா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட 1 டாலர் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ, கிட்டத்தட்ட 75 ரூபா. இதேமாதிரியே இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்காவோட 1 டாலர் மதிப்பு கிட்டத்தட்ட 75 ரூபா, இதே 75 ரூபா தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரஷ்யாவோட மதிப்பு வந்து அமெரிக்காவோட 1 டாலருக்கு கிட்டத்தட்ட 124 ரூபா. நேற்றுக்கே நம்ம வெளியில் பார்த்தோம் 109 ரூபான்னு, இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 14 ரூபா ஏறி இருக்குது. இந்த பொருளாதார தடை இன்னும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் அது அதிகரிக்கும். இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம கையில் 1 லட்சம் ரூபா இருக்குது, இந்த 1 லட்சம் ரூபாயை நம்ம அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 1,300 டாலர் வரும். இதே ரஷ்யாவுக்கு வந்து போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போயிருந்தோன்னா இதே 1 லட்சம் ரூபா சம்திங் தான் இருந்திருக்கும், கொஞ்சோண்டு மாறுபட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி கொண்டு போகிறோன்னா கிட்டத்தட்ட 1,62,000 ரூபா இருக்கும். அந்தளவுக்கு அவங்களோட வந்து மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஏன்னா பணம் அதிகமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. பணம் அதிகமாக இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, அது மதிப்பாக இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். உக்ரைன் தரப்புலேருந்து ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, உக்ரைனோட வானிலையை மூடுங்க அப்படின்னு நேட்டோ நாடுகள் அமெரிக்காட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வானிலையை மூடுறது தான் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுமாரி போர்வை போட்டு மூடுறது கிடையாதுங்க. வானிலையில் இப்போ ரஷ்ய விமானம் பறக்குது அப்படின்னு வச்சுங்களேன், நேட்டோ நாடுகள்லேருந்து வானிலையை மூடிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து வானத்தில் வந்து இவங்க ரஷ்ய விமானம் பறக்குது அப்படின்னா இவங்க வந்து பிடிச்சி அடிச்சுன்னு ஒருக்கி போடுவாங்க. அதுமாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரெக்டாகவே போகிறது தோன்றிடும். இது வந்து 3வது உலகப்போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் அமெரிக்கா வந்து நாங்கள் நோ ஃப்ளை ஜோன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி நோ ஃப்ளை ஜோன் போடாதனால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களை நம்பி தான் நாங்கள் இறங்கணும் நேட்டோ படையை நம்பி, ஆனால் நீங்களே இப்படி சொல்கிறீங்களே, இதனால் வந்து ரஷ்யாவோட வான்படைகள் வந்து டைரெக்டாக அந்த கிராமங்கள் நகரங்கள் எல்லா இடத்துலையும் குண்டை போடுவாங்க, நிறையா மக்கள் இறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களே ரஷ்யா வந்து நகரங்கள்லேயும் கிராமங்கள்லேயும் குண்டு போகிறதுக்கு நீங்களே பச்சை கொடி காமிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு.
நம்ம நேற்றுக்கே பார்த்தோம், ரஷ்யாவிலேருந்து ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புகிறாங்க அப்படின்னா 15 வருஷம் சிறை தண்டனைன்னு பார்த்தோம். ஆனால் வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இது மாதிரி ரெண்டு ஆப்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தர மாட்டாங்க. ஏன்டா தர பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருந்தால் தானே இராணுவத்தை பற்றியோ வேறு ஏதாவது பற்றி அவதூறாக பேச முடியும், அதனால் அது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக தட பண்ணிட்டாங்க. இன்னும் 1-2 நாளில் வந்து 3வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் கொஞ்ச நாளில் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை பிடிக்க போகிறது யதார்த்தமான உண்மை தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன், உக்ரைன் கேட்ட மாதிரி வந்து நேட்டோ நாடுகள் வந்து நோ ஃப்ளை ஜோன் போடல. அப்படி போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய வாராகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அவங்க நோ ஃப்ளை ஜோன் போடல. அப்படி போடலன்னா ரஷ்யாவோட வான்படையை வந்து உக்ரைனை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், அது என்னென்னா 65 கிலோமீட்டர் நீளம் உள்ள படை வந்து உக்ரைன்லேயே வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படையும் ரஷ்யா யூஸ் பண்ணலை. அதாவது ரஷ்யா வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி அடிக்கிறாங்க. அதாவது நம்மளோட படைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நம்ம ஈஸியாக உக்ரைனை பிடிச்ச மாதிரி இருக்கணும், கொஞ்சோண்டு பாதிப்பு நம்மளுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம வந்து ஈஸியாக உக்ரைனை பிடிக்கணும் அப்படிங்கிற தெளிவான கால்குலேட்டில் அடிச்சிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், அது என்னென்னா உக்ரைனை ரஷ்யா என்ன எவ்வளோ நாளில் பிடிப்பாங்க, இல்லைன்னா உக்ரைன் வந்து டஃப் கொடுத்து ரஷ்யாவை விரட்டுவாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். பை கைஸ்.